உரிமை செயல்பட உரிய சிவத்தை உரிமை செயல்பட
அப்பாவி தமிழ் மக்களை வதைத்து கொண்டிருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று தமிழ் மக்களால் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கப்பட்டு வருகின்ற வேளையிலே இந்த ஆண்டு தொடர்ந்துச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய கூரத்தாண்டவத்தை காண முடிகிறது. இந்த ஆண்டில் மட்டும் வடகிழக்கிலிருந்து 89க்கும் அதிகமான அப்பாவி தமிழ் மக்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த வருடம் மட்டும் 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் அப்பாவியான உதயசிவம். உதயசிவம் அவர்கள் அவருடைய பிரதேசத்திலே சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு எதிராகவும் கஞ்சா கடத்தல்களுக்கு எதிராகவும் முன்னின்று செயற்பட்ட ஒருவர். சமூக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக அவற்றை தடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வந்த மனித உரிமை செயற்பாட்டாளரான உதயசிவம் அவர்கள் திட்டமிட்ட வகையிலே பொய்யான சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பூனைகளை எல்லாம் புலிகளாக்குகின்ற செயற்பாடு அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சமூக விரோத செயற்பாட்டுக்கு எதிராக செயற்பட்டவரை விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முற்பட்டார் என்ற ஒரு புனையப்பட்ட போலியான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்திருக்கிறார்கள். அவர் ஒரு அப்பாவியான இளம் குடும்பஸ்தர். அவருடைய மனைவி பிள்ளையை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைய தினம் கூட இந்த ஜனநாயக வழி போராட்டத்திற்கு அவருடைய மனைவி தன்னுடைய சொந்த ஊரான கேவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருந்த பொழுது மருதங்கேடி பகுதியிலே வைத்து இராணுவத்தினரால் இவ்வளவு நேரமும் தடுத்து விசாரிக்கப்பட்டு சற்று முன்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும். இலங்கை அரசு ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் பன்னாட்டு சபைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அந்த வாக்குறுதியும் இட்டை வரை நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்திடம் முன்வைக்கின்ற கோரிக்கை, இலங்கையினுடைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டை முன்வைத்திருந்தார், ஒரே நாடு ஒரே சட்டம். நீங்கள் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை எந்த கோணத்திலே சொன்னீர்களோ எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொன்னது சரியான கோணமாக இருந்தால், ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது உண்மையாக இருந்தால், 1980களினுடைய பிற்பகுதியிலே பயங்கரவாத தடை சட்டத்தால் கைது செய்யப்பட்டிருந்த தென்னிலங்கை ஜேவிபி சகோதரர்களை எவ்வாறு பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்தீர்களோ அதே போல இந்த உதயசிவத்தையும் விடுதலை செய்யுங்கள். நீங்கள் சொன்ன அந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது நல்லெண்ணத்திலே சொல்லப்பட்டிருந்தால், நல்ல நோக்கத்திலே செயற்படுத்தப்படுமாக நீங்கள் வாக்குறுதி அளித்திருந்தால், உடனடியாக உதயசிவத்தை விடுவியுங்கள். நாங்கள் சர்வதேச நாடுகளிடம் மீண்டும் முன்வைக்கின்ற கோரிக்கை, சர்வதேச நாடுகள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பன்னாட்டு சபை போன்ற மன்றங்கள் இப்படியான அப்பாவிகளை, உதயசிவம் போன்ற அப்பாவிகளை இலங்கை அரசு உடனடியாக எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் இலங்கை அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்று இலங்கை அரசுக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். இந்த நிலை எங்களுக்கு இப்ப இந்த தமிழர்களுக்கு மாறப்போதுன்ற மிக பரிதாபமான ஒரு நிலையில நாங்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இந்த நிலைதான் எங்களுக்கு இன்றைக்கு வேற இருக்கு. இந்த நிலையை தாண்டி நாங்கள் நல்லதொரு வாழ்க்கை, இந்த பெண்கள் படுற கஷ்டம், இந்த தமிழ் பகுதியில நாங்கள் படுற கஷ்டத்தை இந்த அரசாங்கம் உணரவே இல்லை. அரசாங்கம் ஒரு நாடு ஒரு தேசம் என்று பல சட்டங்களை பல வாக்கியங்களை கொடுத்து கொண்டிருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த குழந்தையும் இந்த தாயும் படுற அவலம் இந்த அரசுல இருக்கிற அரசாங்கத்தில இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியல. இந்த குழந்தையும் இந்த தாயும் இத்தனை ஒரு வருஷத்துக்கு மேல அவரோட கண்ணீரை ஒருத்தரும் கவனிக்கல. இந்த சட்டங்களை இயற்ற உண்மையில இந்த பெண்கள், இந்த தமிழ் பெண்கள் படுற அவதிய முதல்ல இல்லாம செய்யணும். இந்த அரசியல் கைதிகள் அத்தனை பேரையும் நிபந்தனை இல்லாம விடுதலை செய்யணும். இந்த அரசியல் யுத்தம் முடிஞ்சது. ஆனா இன்றைக்கு அந்த கைதிகள் மட்டும் இன்றைக்கு எத்தனையோ வருடங்களா துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிற இந்த பெண்கள் ஒவ்வொரு கண்ணீரும் நிறை இல்லாமல் போகணும். அத்தனை அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்படணும். எங்கள் நாடு எங்கள் தேசம் என்று எங்கள் தமிழ் தேசம் மிகுந்த மகிழ்வோடு இருக்கணும். அத்தனை பெண்களிட கண்ணீரும் இல்லாம போகணும். அத்தனை அரசியல் கைதிகளும் எந்த ஒரு நிபந்தனை இல்லாம உடனடியாக விடுதலை செய்து இந்த பெண்களிட கண்ணீருக்கு ஒரு தீர்வு வேணும். இதைத்தான் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்க விரும்புகிறோம். உதயசிவம் அவர்களை விடுதலை செய்வதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த போராட்டத்திலே அரசியல் கைதிகளாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கின்ற
அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுப்பதாகத்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இலங்கையினுடைய பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய ஒற்றை வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒட்டியாட்சி கட்டமைப்பிலே கொண்டுவரப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது. ஒரு இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமை போராட்டத்தை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட ஜனநாயக உரிமைகளை அப்பட்டமாக மீறுகின்ற ஒரு சட்டமாக இன்றைக்கு இந்த சட்டம் பார்க்கப்படுகிறது. இலங்கை அரசு சர்வதேசங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் நீக்குவதாக அந்த சர்வதேசத்துக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கிறது. இது இலங்கையினுடைய வரலாற்றிலே அவர்கள் அவ்வப்போது உறுதிமொழிகளை வழங்கி சர்வதேசத்திடம் இருந்து தங்களுடைய நியாயங்களை முன்வைக்காது கலந்து வருகிற ஒரு போக்கைத்தான் வரலாற்றின் தொடர்ச்சியாக இவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு கீழே இங்கே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற விசாரணைகள் ஏதுமின்றி நீதிமன்றங்களுக்கு முன்னாலே முன்னிலைப்படுத்தப்படாமல் மிக கொடூரமாக இந்த சட்டங்களை மீறி அப்பட்டமாக கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கோரி நிற்கிறோம். இங்கே உதயசீலத்துக்கு ஒரு பிள்ளை இல்லை, நான்கு பிள்ளைகள் இருப்பதாக அறிகிறோம். அந்த அவருடைய இந்த பிரச்சனைகளை நாங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் தன்னுடைய ஒரு கை குழந்தையோடு. அந்த வகையில் இவ்வாறுதான் இந்த அரசியல் கைதிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது. இவர்கள் வெறுமனே இந்த அரச பயங்கரவாதம் என்கின்ற அந்த அரச பயங்கரவாதத்துக்குள்ளே தமிழினத்தினுடைய சுயநிர்ணய உரிமையை தடுக்க முற்படுகிற இந்த ஒரு சட்டத்திற்கு கீழே ஒரு பயங்கரவாத சட்டமாக அவர்கள் ஒட்டியாட்சி பாராளுமன்றத்திலே கொண்டு நிறைவேற்றி இந்த ஒடுக்குமுறைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய தொடர்ந்த போராட்டங்கள் மூலமாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்களுடைய இனத்துக்கான அந்த விடுதலையை வெண்டெடுத்து தருகின்ற வகையிலே தன்னுடைய போராட்டங்களை வடிவமைத்துக் கொள்ளும் என்று கூறி அமைகிறேன். மார்ச் 14ஆம் தேதி பிள்ளைகளை கோட்டை விளையாட்டு போட்டிக்கு கொண்டு போயிருந்த இடத்துல தான் மருதங்கணி போலீஸும் பல போலீஸும் எங்களோட வடமாட்சி கிழக்கு சீஏடியினரும் சேர்ந்து இவரை விசாரணை உண்டு, உங்களை வாக்குமூலம் எடுத்துட்டு விடுறவன் மருதங்கணிக்கு கொண்டு போய் மருதங்கணியில் இருந்து எங்கே ஏற்றினவேன்னு தெரியாது. அப்போ நான் மருதங்கணி போலீஸில் போய் கேட்ட இடத்துல என்ன சொன்னவன் பருத்திரை போலீஸுக்கு கொண்டு போட்டினவண்டு பருத்திரை போலீஸில் அங்கே அவருக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையான்னு சொல்லி முடிக்க திருப்பி காங்கே சந்திர போலீஸுக்குன்னு சொன்னவன் காங்கே சந்திர போலீஸுக்கு மடிச்சு கேட்டு அங்கேயும் இல்லையான்றதோட திருப்பி நான் அந்த போலீஸ் வாசல்லையே இருந்துட்டேன். அங்கேயும் சொல்லாமல் நான் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டேன் இருந்து ஒரு அரை மணித்தியாதுக்கு பிறகு போன் கொண்டு வந்துச்சு நம்ம கூட கஷ்டம் கதைக்கிறார் கதையும் கொண்டு அவரை கேட்ட இடத்துல தான் சொன்னால் தனக்கு ஒரு விசாரணையான கீழ்நச்சியில் ஒன்று வந்து வச்சிருக்கணும் விசாரணை முடிய நான் பாரு நீங்கள் வீட்டை போங்க பிள்ளையை கொண்டாண்டு அங்கே வந்து முடிய அதுக்கு பிறகு எந்த ஒரு முடியும் இல்லையா அடுத்த நாள் விடிய கிள்ளாச்சி கந்தசாமி கோயிலோடைய டிஐடி ஆஃபீஸுக்கு எங்களை வர சொல்லி அங்கே போக இவரை கிள்ளாச்சி பல போலீஸ் கூண்டுக்குள்ளே வச்சு பார்த்தேன் நாங்கள். அதுக்கு பிறகு ரெண்டு மூன்று நாளையால் பவனியாவில் கொண்டு வச்சு பார்த்தேன் நாங்கள். இப்போ கொழும்பில் கொண்டு ரெண்டாம் மாடியில் வச்சிருந்து அவருக்கு செய்யா சித்திரவதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கணும் இருந்து